ரொம்ப நேரம் வேக கூடாதுங்க ரப்பர் மாதிரி ஆயிடும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எராத்துக்கு ஆமாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ல சிலர் கேட்டிருந்தாங்க அக்கா எராத்துக்கு செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் எறால் செய்யும் போது எந்த பதத்துல வேக வைக்கணும்ங்கிறது ரொம்ப முக்கியம் எறால்ல இருந்து ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வரும் அந்த ஸ்வீட் டேஸ்ட் தெரியாம இருக்கிறதுக்கு என்ன பொருள் போடணும் அப்படிங்கறது இந்த வீடியோல சொல்ல போறேன் இந்த எறா தொக்கை அப்படியே சுடுசாரத்துல வச்சு சாப்பிட்டா அவ்வளவு சூப்பரா இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா சங்கீதா ஸ்டைல்ல செஞ்சு காட்டு போறேன் நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் கீழ இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ஆல் கொடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எரா தொக்குக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க ஒரு பாத்திரத்துல மூணு தக்காளி போட்டு வச்சிருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி முழுகுற அளவு தண்ணி விட்டுக்கலாம் இந்த தக்காளியில இருந்து லேசா தோல் உறிஞ்சி வரணும் அதுக்காக தான் நம்ம இப்படி செய்யறோம் இப்போ இது கொதி வரட்டும் பாருங்க அப்படியே இந்த தோல் உரி ஆரம்பிக்குது இங்க பாருங்க இந்த மாதிரி ஆகும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இத வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திடுங்க இப்போ இது ஆறட்டும் இந்த தோல் அப்படியே இப்படி உரிச்சு எடுங்க பாருங்க இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கணும் இப்போ இது மிக்ஸில போட்டு நான் அரைச்சு எடுத்துட்டு வந்தறேன் பாருங்க இந்த மாதிரி தக்காளி அரைச்சு எடுத்துக்கணும் இப்போ எரா தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இரும்பு கடாய் வச்சிட்டேன் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் நீங்க உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் விடுங்க அடுப்பணல் குறைச்சு வச்சுக்கோங்க ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் ரெண்டு லவங்கம் போட்டுக்கலாம் ரெண்டு பட்டை போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் தட்டி வச்சிருக்கேன் அதுவும் இதிலே போட்டுக்கலாம் இப்ப நல்லா கிளறி கொடுங்க வெங்காயம் இடிச்சு போட்டா நல்லா இருக்கும் எறா தொக்குக்கு நீங்க பெரிய வெங்காயம் வேணாலும் போடலாம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் முழுசா போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்க ஒரு டீஸ்பூன் வேணாலும் போடலாம் எறாங்கிறதுனால கொஞ்சம் லைட்டா ஒரு மீன் வாடை அடிக்கும் அது கொஞ்சம் போகிறதுக்காக நான் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் கருவேப்பிலை ரெண்டு கொத்து போட்டுக்கலாம் இப்ப எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுங்க அடுப்பணல் பாதியில இருக்கட்டும் அரை டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கிறேன் இன்னைக்கு நம்ம அரை கிலோ எறாவுல செய்ய போறோம் அதுக்கு தகுந்த பொருள் நான் போடுறேன் நீங்க எவ்வளவு எறா எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க பாருங்க இந்த எறா தொக்குக்கு குழம்பு மிளகாய் பொடி ரொம்ப அவசியம் இருந்தா போடுங்க ஒரு டீஸ்பூன் நான் போடுறேன் காரத்துக்காக தனி மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா முக்கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் இப்ப எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுங்க அடுப்பணல் நல்லா குறைச்சி வச்சிருங்க இந்த பொடி எல்லாம் இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிறதுனால நல்ல கலர் கிடைக்கும் நம்ம மசாலாவுக்கு அதே மாதிரி பச்சை வாசனையும் போயிட்டு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் குழம்பு மிளகாய் பொடி சொன்ன இல்லைங்களா அது போட்டு பாருங்க செம்ம வாசனையா இருக்கும் குழம்பு மிளகாய் பொடி நான் சீக்கிரமா உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன் அடுப்பணல் கம்மியாவே இருக்கட்டும் பாருங்க நான் ஒரு கால் கிளாஸ் தண்ணி விடுறேன் இந்த மசாலா தீயாம இருக்கிறதுக்காக இப்ப அப்படியே நல்லா கிளறி கொடுங்க பாருங்க அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு ஓரத்துல அப்படியே வருது இந்த அளவுக்கு வதங்கினா போதும் மிக்சியில அடிச்சு வச்ச தக்காளியும் இதுலயே ஊத்திக்கலாம் அடுப்பணல் இப்ப கொஞ்சம் தூக்கி வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுங்க இந்த தொக்கு மாதிரி வரணும்னா இந்த தக்காளியும் அரைச்சு போடணும் அதே மாதிரி வெங்காயத்தையும் நல்லா தட்டி போடணும் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இது அப்படியே நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேல வந்துருச்சு ஒரே ஒரு பச்சை மிளகாய் இடிச்சு வச்சிருக்கேன் அதுவும் இப்ப போட்டுக்கலாம் காரம் நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க மசாலா நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல எறா வந்து அரை கிலோ நல்லா கிளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப அதுவும் இதுலயே போட்டுக்கலாம் இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க ஒரு சிலர் எறாவை லேசா வேக வச்சுட்டு கூட போடுவாங்க பட் நான் இந்த மாதிரி தான் செய்வேன் சூப்பரா இருக்கும் இந்த எறா தொக்கு வெள்ள சாதம் செம்மையா இருக்குங்க இப்போ அடுப்பணல் கொஞ்சம் மீடியமா இருக்கு இதுல இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வரட்டும் நல்லா கிளறி கொடுத்தாச்சு இந்த ஸ்டேஜ்ல பாருங்க இதுக்கு பேர் வந்து கொடம்புளி கேரளாக்காரவங்களுக்கு தெரியும் பட் தெரியாதவங்களுக்காக நான் இது சொல்றேன் இதுல ஒரு பீஸ் எடுத்து நான் தண்ணியில பத்து நிமிஷம் ஊற வச்சிருந்தேன் இதுல அப்படியே லேசா பாருங்க மண் இருக்கும் அதை இப்படி இப்படி கழுவிடுங்க
அவ்வளவுதான். இப்ப இந்த புளிய அப்படியே இதுல போட்டுருங்க. இந்த குடம்புளி எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும், ஆன்லைன்லயும் கிடைக்கும். இந்த குடம்புளி இல்லாதவங்க நம்ம வீட்ல இருக்கிற நார்மல் புளியில இங்க பாருங்க சின்னதா ஒரு துண்டு அப்படியே இதுல போட்டுருங்க. இந்த குடம்புளி எதுக்காக போடுறேன்னா இந்த எறாவுல இருந்து லேசான ஒரு இனிப்பு வரும், அது வந்து இந்த குடம்புளி பேலன்ஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம வெங்காயமும் நிறைய போட்டிருக்கோம், அதுல இருந்தும் ஒரு ஸ்வீட் கிடைக்கும். பாருங்க இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா தண்ணி விடுங்க. இப்போ உப்பு காரம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்ப இது நல்லா கொதி வரட்டும், கொஞ்ச நேரம் மூடி வைங்க. இப்ப கொதி வருது, அப்படியே லேசா கிளறி கொடுங்க. எறா ரொம்ப நேரம் வேக கூடாது, 10 நிமிஷம் வெந்தா போதும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் 5 நிமிஷம் வெந்தா போதும். இந்த மசாலாவுல இருக்க பச்சை வாடை போயிருக்கணும், கொஞ்சம் சுண்டியும் வந்திருக்கணும். பாருங்க நான் இடையில இடையில எடுத்து கிளறி கொடுத்துட்டே இருக்கிறேன். ரொம்ப நேரம் வேக கூடாதுங்க, ரப்பர் மாதிரி ஆயிடும். உங்களுக்கு எந்த அளவு கிரேவி திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப இன்னும் கொஞ்சம் சுண்டி வரட்டும். வெளியில நல்லா சூப்பரா மழைங்க, மழை சத்தம் உங்களுக்கு கேக்குதா என்னன்னு தெரியல. அந்த மழைக்கேத்த எறா தொக்கு பாருங்க நல்லா சுண்டிட்டு மேலையும் எண்ணெய் பிறண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், இது ஆப்ஷனல் தான், கொஞ்சம் இது போட்டீங்கன்னா காரசாரமா தொண்டைக்கு சூப்பரா இருக்கும். அதுவும் இந்த மழை டைம்ல சாப்பிடறதுக்கு அருமையா இருக்கும். சப்போஸ் நீங்க குழந்தைங்க வச்சிருந்தீங்கன்னா பார்த்து போட்டுக்கோங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி காரம். மிளகுத்தூள் போட்டதுக்கு அப்புறம் ஒரு கொதி நல்லா விடுங்க. 2 பச்சை மிளகாய் அப்படியே முழுசா போடுங்க. அவ்வளவுதாங்க, இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எறா தொக்கு செம்மையா வீடே வாசனையா இருக்கு. இப்ப வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். நீங்க கேட்ட எறா தொக்கு அவ்வளவுதாங்க. வீடே மணக்க மணக்க நம்ம எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் சாதத்தோட வச்சுதான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்ட போறேன். அப்படியே எறாவோட சேர்த்து மிக்ஸ் பண்றேன். இது சின்ன எறா, குட்டி குட்டியா இருக்கு. சாப்பிட்டு பார்த்தலாம். ஆஹா, செம்ம சூப்பரா இருக்குங்க. நிஜமா சொல்றேன், சிக்கன் மட்டன் கிரேவி செஞ்சா எப்படி இருக்கும் அந்த ஃப்ளேவர் கிடைக்குது. அப்புறம் அந்த எறாவோடைய வாசனை கிடைக்குது. நம்ம போட்ட மசாலா அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கு, சூப்பரா இருக்குங்க. சான்ஸே இல்ல. ப்ளீஸ் கண்டிப்பா நீங்க இதை செஞ்சு பார்த்தே ஆகணும். யாரெல்லாம் எறா ரெசிபி கேட்டீங்களோ ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல நான் தான் கேட்டேன், நீங்க சொல்லணுங்க. ஒரே ஒரு வாயில அப்படியே நாக்குல வச்சோன்னு அப்படியே உமிழ் நீர் கொட்டுது. நிஜமா சொல்றேன், என்னடப்பா இவளே செஞ்சு இவளே ரொம்ப பீத்திக்கிற அப்படின்னு நினைக்காதீங்க, இருக்கிற உண்மைதான் சொல்றேன். அப்படியே தொண்டைக்கு அவ்வளவு இதமா இருக்கு. இங்க வெளியில சரியான மழை, இந்த மழைக்கும் இதுக்கும் ஐயோ சொல்லணுமா என்ன, செம்மையா இருக்கும். இந்த எறா பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கு. ஆமாங்க, கரெக்டா வெந்திருக்கு. ஒருத்தர் சொல்லிருந்தாங்க உங்க சாப்பாட்ட பத்தி நீங்களே ரொம்ப பெருமையா பேசிக்கிறீங்கன்னு. ஆமாங்க, நான் செஞ்ச சாப்பாடு கண்டிப்பா எனக்கு பெருமை தான் அப்படின்னு மட்டும் இல்ல, நிஜமாவே சொல்றேன். நான் ரொம்ப பார்த்து பார்த்து செய்வேன், நான் இருக்கிற உண்மைதான் சொல்றேன். காரம் கம்மியா சாப்பிடுறவங்க இன்னும் கொஞ்சம் காரம் கம்மி பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய நான் இடிச்சு போட்டேன், அதே மாதிரி போடுங்க. நிஜமா சொல்றேன், அது ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி அதுக்கும் நான் இதே மாதிரிதான் பச்சை மிளகாய் இடிச்சு போடுவேன், செம்ம டேஸ்டா இருக்கும். லாஸ்டா பச்சை மிளகாய் போட்டோம் இல்லைங்களா, அது வந்து நல்லா வாசனை கொடுக்கும். ஏன்னா முழுசா போட்டோம், பட் அதுல இருந்து காரம் வராது. எங்க வீட்டுக்காரருக்கு கொடுத்து பாக்குறேன் என்ன சொல்றாருன்னு. எப்படி இருக்கு, சூப்பராங்க. அப்படியே கைய வேற இப்படி காமிக்கிறாரு. ஏன்னா எப்பயுமே எங்க வீட்டுல சொல்லுவாருல்ல, சோ அதனால எனக்கு தெரியும். சாதாரணமா அவரு இப்படி கையை காமிக்க மாட்டாரு. நிஜமாவே நாங்களே சொல்லிக்கிறோம்னு நினைக்காதீங்க, நல்லா இருக்கு. அது நீங்க செஞ்சு பார்க்கும் போதுதான் உங்களுக்கே தெரியும். இந்த எறாவுக்கு வேற ஒண்ணுமே வேணும், அப்படியே சும்மாவே சாப்பிட்டா அவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம லாஸ்டா கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டோம் பாருங்க, அங்கதான் ஹைலைட்டா இருக்கு. நிஜமா சொல்றேன், நான் செஞ்சது எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எப்பயும் நம்ம சமைச்சோன்னு வச்சுக்கோங்க ஒரு மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்கும், ஆனா எனக்கு அப்படி இல்லவே இல்லை. ரொம்ப ருசியா இருக்கு, இன்னும் சாப்பிடணும் போல இருக்கு, அவ்வளவு சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணும். அது மட்டும் இல்ல, இதுல வந்து நான் குடம்புளி கேரளா புளி போட்டிருக்கேன். என்னடாப்பா இவ கேரளா புளி போடுறாள், இதெல்லாம் நமக்கு ஒத்து வருமா அப்படின்னு நினைக்காதீங்க.
உங்களுக்கு கிடைச்சா அந்த புளி போடுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல நல்லா இருக்கும். எராத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, ஆனா பயங்கர டேஸ்டா இருக்கும். என்னோட குழம்பு மிளகாய் பொடி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நான் உங்களுக்கு கண்டிப்பா சீக்கிரமா அதை எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். உங்ககிட்ட இப்ப என்ன குழம்பு மிளகாய் பொடி இருக்கோ நான் போட்ட மாதிரி நீங்களும் போடுங்க, ரொம்ப சுவையா வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுங்கிறதும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, கண்டிப்பா நான் செஞ்சு காட்டுறேன். இதுவரைக்கும் நீங்க கேட்ட ரெசிபிய நான் ஒவ்வொன்னா செஞ்சுக்கிட்டே வர, எங்கடாப்பா நம்ம கேட்ட ரெசிபி இன்னும் வரலையேன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பா செஞ்சு காட்டுவேன். நீங்க எனக்கு இதுவரைக்கும் குடுத்துட்டு இருந்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க குடுக்கற கமெண்ட் தான் எனக்கு அவ்வளவு எனர்ஜி கொடுக்கும். நிஜமாவே ஒரு சிலர் வந்து உங்க வீட்டு பிள்ளையா சொல்றீங்க, அதை விட எனக்கு வேற சந்தோஷம் என்னங்க இருக்கு. இவ்வளவு அன்பு வாரி கொடுக்கற உங்களுக்கு கண்டிப்பா மேலும் மேலும் என்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பான ஸ்பெஷல் வீடியோவா கொடுப்பேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். See you, bye bye, love you all.